ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறப்போ பாசிட்டிவாக யோசி உன் பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடுன்னு யாராவது சொன்னால் எப்படி நான் யோசிக்கிறது மட்டும் என்னோடய பிரச்சனையை சால்வ் பண்ண போகுது அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். ஸோ பாசிட்டிவாக யோசிக்கிறது நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம லைஃபுக்கு எப்படி உதவுன்றதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு புக் தான் தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இன்றைக்கி இந்த புத்தகத்தோட சம்மரி அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஆத்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை கேட்டுக்க சொல்கிறார். கடவுள் என் கூட இருக்கும்போது எனக்கு எதிராக யாரால் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்க சொல்கிறார். ஏன்னா எப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துருமோ, இது எப்படி போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒரு இன்செக்யூரிட்டியோடு இருக்குமோ, அப்போ நம்ம பயந்த விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்குமா. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபேக்டை ஃபேக்டாக நீங்கள் நம்பணுன்ற அவசியம் கிடையாது, அந்த ஃபேக்டை விட அந்த ஃபேக்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமாக. வாழ்க்கையில் தைக்கிறதுக்கோ இல்லை ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கோ உண்மையாக நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சுருக்கணுமோ அதை வச்சுக்கிட்டால் போருமா. ஒரு ஃபேக்டை எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே அமைதான். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், எனக்கு அந்த சப்ஜெக்ட் பற்றி பெருசாக தெரியாது, கண்டிப்பாக நான் தோற்று தான் போக போகிறேன்றது உண்மையாக இருக்கலாம், அது ஒரு ஃபேக்டாக இருக்கலாம். அதுக்காக இந்த இன்டர்வியூவில் நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு நான் உண்மையை நம்பினேன் அப்படின்னா மேபி அந்த இன்டர்வியூக்கே நான் போகாமல் இருக்கலாம், போனாலும் தோற்று போகலாம், ஏன்னா எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கலாம், ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம். அதே நேரத்தில் அந்த இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உள்ளே வச்சுருந்தேன்னா முதல்ல அந்த இன்டர்வியூக்கு போவேன். போய் அப்பயும் நான் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்தான், ஆனால் ஃபெயில் ஆனாலும் அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு என்னென்னா முன்னேற்றிப்பேன். என் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன், தொடர்ந்து முன்னேறி கடைசியில் நான் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சில உண்மைகள் நம்மளோட நம்பிக்கையினால தான் அது உண்மையாகவே இருக்குது. உதாரணத்துக்கு நான் தோற்று தான் போக போகிறேன் அப்படின்னு நம்பினா நான் தோற்று தான் போவேன், அதே நேரத்தில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பினேன்னா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எப்பயோ ஒரு தடவை நான் தோற்றுருவேன் அப்படின்னு நம்பி நான் தோற்றதுனால அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய நேரத்தில் நம்மளோட நம்பிக்கை தான் உண்மையவே உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த தடவை நான் தோற்றுருவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணினாலோ இல்லை தோத்துட்டேன் அப்படின்னு தோணினாலோ உட்கார்ந்து ஒரு நோட் எடுத்து சில விஷயங்களை எழுதுங்க, ஒரு லிஸ்ட்டை மேக் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு கிடையாது, எதெல்லாம் அந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத தொடர்ந்து எழுதுங்க. அதை எழுதுனா உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தடவை உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான சிந்தனை வந்தது அப்படின்னா உடனடியாக அதை நோட் பண்ணி ஒரு பாசிட்டிவான சிந்தனை மூலியமாக அதை அழிக்க ட்ரை பண்ணுங்கள். அமைதியான மனசை விட நமக்கு ஒரு அதிக சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதே கிடையாதான். ஸோ மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் மைண்டை எம்டி பண்ணணும். அதை எம்டி பண்ணதுக்கப்புறம் நிறைய ஹெல்த்தியான தாட்ஸை வச்சு அதை ஃபீல் பண்ணணுமா. இதை செய்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. முதல் வழி சஜஸ்டிவ் ஆர்டிகுலேஷன், அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே நல்ல அமைதியான பாசிட்டிவான வார்த்தைகளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. அந்த மாதிரியான வார்த்தைகளை தொடர்ந்து அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறது. அண்ட் நம்ம பேசும்போது அந்த நம்மளோட டோனையும் ஒரு பாசிட்டிவான வேலை, ஒரு அமைதியான வேலை வச்சுக்கிறது ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு குரூப்பில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேசுகிறது ரொம்ப அப்செட்டிங்கான ஒரு மோடில் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவான அமைதியான வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்கள், அந்த குரூப்போட டைனாமிக்கே டோட்டலாக மாறும். இதுதான் ஒரு நல்ல வார்த்தைக்கான பவர். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாளை துவங்கும் போது ஒரு நல்ல வார்த்தையை பேசி துவங்க சொல்கிறாரு இந்த ஆத்தை. ரெண்டாவது ஒரு சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஏதோ ஒரு தனிமையில் போய் ரொம்ப அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே எதுவும் ஒரு எழுதாமல் படிக்காமல் எதுவும் யோசிக்காமல் பேசாமல் ஒரு 15 நிமிஷம் அமைதியாக இருக்க சொல்கிறார். இதை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் போக போக இதை நீங்கள் பழகிப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த சைலன்ஸ்லேருந்து ஒரு நல்ல பவரை உங்களால் ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கோமோ அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். எப்போவுமே நான் டயர்டாக இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோடய மூளையும் என்னோடய நர்வ்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் டயர்டாக இருக்கேன்றதை எனக்கு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். டயர்டாக இருக்கிறதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது, எந்த ஒரு விஷயத்து மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப போரிங்காக இருந்தால் அதை கூட நம்ம டயர்னஸ் அப்படின்னு தப்பாக எடுத்துப்போமா. அதனால் டயர்னஸை போக்கணும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே டயர்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதை தாண்டி நமக்கு பிடிச்ச ஒரு துறையில் நமக்கு பிடிச்ச ஒரு டாபிக் எடுத்து அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுமா, எது மேலேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வளர்த்துக்கிட்டாகணுமா. எடிசனை பற்றி அவரோட நண்பர் இந்த ஆத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாராம்,
எடிசன் எப்போவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். சாப்பிட்றது தூங்குறத தவிர அவர் அதை தவிர மற்ற எல்லா நேரத்துலேயும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாரான். அதுக்கு காரணம் அந்த துறை மேலே அவருக்கு இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ டயர்ட்னஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் தூங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சாலே டயர்ட் அப்படின்றது உங்களுக்கு வராது. அடுத்து நம்ம லைஃப்பை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கும் லைஃப்பை ரொம்ப அழகானதாக மாற்றுறதுக்கும் ப்ரேயருன்றது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமா. ஆனால் நம்ம எல்லாருமே ப்ரேயர் அப்படின்றத தவறாக தான் பண்ணுறோமா. ஸோ ஒரு ப்ரேயரை நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? எப்போவுமே ஒரு ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணுமா. ரெண்டாவது, ஒரு ப்ரேயரில் எப்போவுமே நெகட்டிவான தாட்ஸை உள்ளே வச்சுக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் இது நடந்துடக்கூடாது, அது நடந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்திருந்ததுன்னா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நீங்கள் ப்ரேயர் பண்ணக்கூடாது. மூணாவது, ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு இது வேணும்னு கேட்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் எது கிடைச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பவர் வேணும் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அடுத்து, நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையான்றதை முடிவு பண்ணுறது யார்? நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை சந்தோஷமாக இல்லாமல் போகலாம். இது ரெண்டில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அமையுது. அதனால் எப்போவுமே என் வாழ்க்கையில் என்ன நடந்துருமோ அப்படின்னு நினச்சி பயப்படாமல், இல்லை அடுத்தவங்களுக்கு மட்டுமே எல்லாமே நடக்குதே அப்படின்னு பொறாமப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷன்றது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷம் அப்படின்றது ஒரு ஹேபிட். அதனால் தொடர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பீங்களா. ஸோ எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது? சந்தோஷமான எண்ணங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கிறத தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான வழி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக எழுத சொல்கிறார் இந்த ஆத்தர். அதை எழுதுனதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப பார்க்க சொல்கிறார். காலைல எந்திரிச்சதுக்கப்புறம், இல்லை நீங்கள் ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, எப்பெல்லாம் தனிமையில் இருக்கீங்களோ அந்த மாதிரி எண்ணத்தை தொடர்ந்து யோசித்து பார்க்க சொல்கிறாரு. ஹாப்பினஸ்ன்ற ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கவும் முடியும். அடுத்து, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ரெண்டு விஷயம் அப்படின்னா, ஒன்று கோவப்படுறது, இன்னொன்று வருத்தப்படுறது. ஸோ கோபமும் வருத்தமும் நமக்கு இருந்தால் அதை விட ரொம்ப மோசமாக நம்ம வாழ்க்கையை நம்மளால் மாற்றிக்க முடியாதுன்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஸோ இது ரெண்டையும் போக்குறதுக்கு என்ன பண்ணும்? வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்லோவாக நகர்ந்து போகிறது தான் இது ரெண்டுத்தையும் நம்ம அழிக்கிறதுக்கான ஒரு வழியாக. வாழ்க்கைன்ற ரேஸில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா பொறுமையாக நீங்கள் போகணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். அதனால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்புங்க. ஸ்ட்ரெஸ்ஸையும் ப்ரெஷரையும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல் அடிக்கடி ஸ்லோ டவுன் பண்ணி பழக சொல்கிறார். ஒரு ப்ராக்டிஸை இந்த ஆத்தர் சொல்லித்தராரு. அது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்போ ரொம்ப பிஸியாக இருப்பீங்களோ அப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஆழமாக கவனித்து ஒரு நிமிஷம் மூச்சு விட்டு பழக சொல்கிறார். இது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் ப்ரெஷரையும் குறைக்கும். ஒரு ப்ரோலாங்கடு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. இது இல்லைனாலே நீங்கள் அதிகமாக கோவப்பட மாட்டீங்க, வருத்தப்படுற மாதிரியான சூழலும் உங்களுக்கு உருவாகாதான். உங்களுக்கு வாழ்க்கையில் சிறந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னா சிறந்த விஷயங்களை எதிர்பார்க்கறது மூலமா மட்டும்தான் உங்களால் அதை அடைய முடியும். ஏன்னா ஒரு சிறந்த விஷயங்களை எதிர்பார்க்குறப்ப என் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் சிறப்பானதாக மாறுது. முதல்ல நான் செய்கிற ஒரு செயலில் சிறப்பாக நான் இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எதிர்பார்க்குறேன் அப்படின்னா என் மேலே எனக்கு ஒரு டவுட் வராது. இதனால் செய்ய முடியுமான்ற டவுட் வராது. அப்போ நான் தொடர்ந்து நிறைய முயற்சிகளை செய்வேன். எப்போ நான் செய்கிற ஏதோ ஒரு வேலையிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும், சிறந்தது கிடைக்க போகுது அப்படின்னு நான் ஆசைப்படணும், அப்போ அந்த வேலை மேலே எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் பிறக்கும். அதை விட்டுட்டு இதை செஞ்சால் எனக்கு எதுவுமே கிடைக்காது, ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் கிடைக்கும்னு நினச்சேன்னா அதை செய்கிறதுக்கான ஒரு ஈடுபாடுன்றது எனக்கு வராது. மனிதர்கள் தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, டேலண்ட் இல்லாதனால கிடையாது, அவங்களுக்கு ஒரு முழு மனதோடு அவங்க செய்கிற வேலையை செய்யாமல் இருக்கிறதுனால தான். எப்போ சிறந்த விஷயம்லாம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறனோ அப்போ அதுக்காக செய்கிற வேலையை முழு மனதாக நான் செய்வேன், அதில் நான் தெய்க்கவும் செய்வேன். அடுத்து இந்த ஆத்தர் ஐ டோன்ட் பிலீவ் இன் டிஃபீட் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை, ஒரு பிலீஃபை வளர்த்துக்க சொல்கிறாரு. எனக்கு தோல்வி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்க சொல்கிறார். எதனால? லைஃப்பில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ யார் வேணால் என்ன வேணால் செஞ்சிடலாம். ஆனால் கடினமான சூழல் வரப்போ அதை நம்ம செய்யணும், அதை கடந்து போகணும் அப்படின்னா அப்போ நமக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் தேவை, ஒரு மூலப்பொருள் தேவை. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை, ஃபெய்த். எப்போ நான் தோற்றுருவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்க போகிறதில்லை. ஸோ கடினமான சூழலை என்னால் கடந்து போகவே முடியாது. ஆனால் எனக்கு தோல்வி மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எந்த மாதிரியான ஒரு கடினமான சூழலையும் என்னால் கடந்து போக முடியும், அதுக்கு தேவையான நம்பிக்கை என்கிட்ட இருக்கும்.
அதனால தான் எப்போவுமே நீங்கள் ஐ டோன்ட் பிலீவ் இன் டிஃபீட் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை வச்சுக்கணும். ஸோ ஓவராலாக இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்றதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புக்கை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத குயிக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். இந்த வீடியோவை இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு இவ்வளவு நேரம் இந்த வீடியோ எப்படி இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா இல்லை ரொம்ப போர் அடிச்சுதா நல்லாவே இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய செல்ஃப் அனாலிசிஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ என்னோடய ரிவ்யூ இந்த புக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கை படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து எந்த வாசகத்தை சொன்னாலும் எனக்கு உடம்பு புல்லரிச்சு போகும் அப்படின்னாலும், இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு எதையுமே சொல்லாமல் கடவுளை நம்புங்க உங்களுக்கு நல்லது நடந்துடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் நான் புல்லரிச்சு போவேன், ரொம்ப அது வந்து சந்தோஷமாக அதை படிப்பேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை கட்டாயமாக வாங்கி திரும்ப திரும்ப படிக்கலாம். இந்த வீடியோவை இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கவும் வேணாம். அப்படிலாம் இல்லை, எனக்கு பைபிளை பற்றி பேசினாலுமே பைபிளை டீப்பாக அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற ஒரு நுணுக்கமாக எனக்கு அதுலேருந்து கருத்து எடுத்து சொன்னால் நான் அதை ஏற்றுப்பேன் அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்காது. இல்லை கிறிஸ்டியானிட்டி பற்றி எனக்கு என்னென்ன தெரியாது, அதை பற்றி ஐடியாவே இல்லை, இல்லை நான் எந்த ஒரு மதத்தையும் பெருசாக ஃபாலோ பண்ணுறதுலாம் இல்லை, இல்லை நான் வேறு ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்கவே போகிறது கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு ஏத்திஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை முடிஞ்சால் ஃபுல்லாக படித்து காட்டுங்கன்னு நான் உங்களை சேலஞ்சே பண்ணலாம். அந்த அளவுக்கு போர் அடிக்கும் இந்த புக்கு உங்களுக்கு. ஸோ இந்த புக்கு எனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் படித்ததுலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு புக்னால் இது தான். எதனால் இதை நான் மோசமான புக்னு சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசுகிறதுனாலேயோ இல்லை பாசிட்டிவ் திங்கிங் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுகிறதுனாலேயோ கிடையவே கிடையாது. இது எல்லாத்து மேலேயுமே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மரியாதை இருக்குது. பட் இந்த புக்கை நான் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த புக்கில் சொல்லியிருக்கிற விஷயத்தை ஒரு ஒன்றரை பக்கத்துலேயே சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு புக்கில் ஒரு ஆர்டிக்கலாக சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த புக் கிட்டத்தட்ட 280 பக்கம் இருக்குது. ஒரு 280 பக்கத்தை எவ்வளவு கருத்தை சொல்லலாம் அப்படின்றதுக்கு நிறைய புத்தகங்கள் அடையாளமாக இருக்குது. பட் ஜஸ்ட் அவ்வளவு பேஜை வீணடித்த ஒரு புக் தான் இது. கிறிஸ்டியானிட்டியை பற்றியும் டீப்பாக எதுவும் சொல்லலை, ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றியும் ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக எதையுமே சொல்ல. இந்த புக்கோட ஃபஸ்ட்டு அந்த அட்டையில் ஒரு விஷயம் போட்டிருந்துச்சு, தி இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர் பை தி ஃபாதர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னு. ஃபாதர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த ஃபாதர் ஆஃப் தி நேஷன், ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அந்த மாதிரி ஃபாதர்னு வாங்கி பார்த்தா இவர் சர்ச்சில் ஒர்க் பண்ணுற ஃபாதர். சரி, சர்ச்சில் ஒர்க் பண்ணுற ஃபாதர் அப்படின்னாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை பற்றி டீப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதில் சொல்லியிருக்கிற நுணுக்கத்தை எடுத்து சொல்லியிருந்தா கூட இந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் அப்படி எதையுமே சொல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவருக்கு குழந்தை இறந்து போயிடுச்சு, அவரோட குழந்தை உறந்து போய் ரொம்ப வருத்தமாக இருந்தார். அப்போ என்கிட்ட வந்தார், கடவுளை நம்புங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அவரோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். இதுக்காக ஒரு பக்கத்தை வீணடிக்கிறது, நம்மளோட நேரத்தை வீணடிக்கிறது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிச்சிருந்தார். அவர்கிட்ட போய் எப்படி இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு நான் கேட்டேன். பாக்கெட்லேருந்து ஒரு கார்டை எடுத்து கொடுத்தாரு. அந்த கார்டில் கடவுள் என்னோட இருந்தால் எனக்கு எதிராக யார் இருக்க முடியும் அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எடிசனோட ஃப்ரெண்டோட இவர் சொன்னாருன்னு சொல்கிறாரு. யார் அந்த ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன, எடிசன் கூட என்ன வேலை பார்த்தாரு, எந்த டீட்டெயிலும் கிடையாது. போகிற போக்கில் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அஸ் அ மேன் திங்கர் அப்படின்னு இன்னொரு புக் இருக்குது. இந்த புக்கோட சைஸை நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ளூ புக் தான் அஸ் அ மேன் திங்கர். கிட்டத்தட்ட 100 பேஜ் கூட இருக்காது. இதுவும் பைபிளை அடிப்படையாக வச்சு எழுதின ஒரு புக் தான். டைட்டில்லே அஸ் அ மேன் திங்கர்னு பைபிளோட வாசகத்தை தான் போட்டிருப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது, எல்லாத்தையும் ஏற்றுக்கலான்னு தோணும். இதுவும் கம்ப்ளீட்டாக பிலீஃப் சம்மந்தப்பட்ட ஒரு புக் தான். பட் இருந்தாலும் இதை படிக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஃபீல் வரும், ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். இது ஜஸ்ட் என்ன அப்படின்னே எனக்கு தெரியல. இதில் இவ்வளோ பேஜில் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க, கிறிஸ்டியானிட்டியை வந்து பரப்புறதுக்காக பேசியிருக்காங்களா? அப்போ கூட இதை படித்தா அப்படி தோணலை, கிறிஸ்டியானிட்டி மேலே ஒரு ஆர்வமும் வரலை. வர வைக்கிறதுக்கு நிறைய விதமாக பேசலாம், அதுலேயும் எதுவுமே இல்லை. எதுக்காக எழுதினாங்க அப்படின்னு தெரில. இது எப்படி ஒரு பெஸ்ட் செல்லராக ஆச்சுன்னு தெரில. எப்படி மில்லியன் காப்பி விற்றுது, யார் படித்தானு எனக்கு தெரில. மேபி இந்த புக் உங்களுக்கு பிடிக்கலாம், என்னோடய கருத்தை நீங்கள் ஏற்றுக்க வேணாம். பட் ஆனால் இந்த புக் படித்து இந்த புக் எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். மேபி எனக்கு தான் பிடிக்கல அப்படின்னு. பட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த புக்கில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள். பாசிட்டிவாக யோசித்தா பாசிட்டிவாக எல்லாமே நடக்குன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு வரியே போருமே, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதே எனக்கு புரியல. ரொம்ப ஒரு மோசமான புக்காக இருந்துச்சு. என் வீடியோவே பார்த்துருந்தா தெரியும், யூஸ்வலாக நான் ஒவ்வொரு சாப்டரும் கட் பண்ணி பேசுகிறப்ப நடுவில் அட்லீஸ்ட் 5-6 மினிட்ஸ் நான் பேசுவேன் ஒரு ஒரு சாப்டருக்கும். அவ்வளவு ஆர்வமான விஷயங்கள் அங்கே இருக்கும். இதில் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் சொன்னேன். அதனால தான் கமெண்ட் பண்ணவும் சொன்னேன், அவ்வளோ நேரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஏதாவது இருந்ததா அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்.
அதோட முக்கியமாக இது வரைக்கும் நான் எழுதி ஒரு கண்டென்ட்டை எழுதிட்டு அதில் இருக்கிற விஷயத்த பேசாமல் விட்டது கிடையாது. இதில் ஆனால் நான் நிறைய சாப்டர் பற்றி கண்டென்ட் எழுதி இப்போ பேசணும் அப்படின்னு அந்த கண்டென்ட்டை நான் பார்க்குறப்ப இதை நான் இதை அதை அதை பேசுனா நான் இந்த வீடியோக்கு பண்ணுற ஒரு ஒரு நியாயமாகவே இருக்காது, உங்களோட நேரத்தை வீணடிக்கிற மாதிரி தோணுதுன்னு நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். ஸோ இதான் என்னோடய ரிவ்யூ. ஸோ இதை பற்றி உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நான் எந்த புக் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.